இந்த ட்ரிங்க் வந்து ஆக்சுவலி கிட்ஸுக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்காக இருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போடுறோம். இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கிட்ஸும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த குட்டி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வந்து அந்த யம்மி இம்யூன் சிஸ்டம் பில்டிங் வெயிட் லாஸ் அண்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் இஞ்சி வந்து ஒரு துண்டு, கால் லெமன், புதினா இலை கொஞ்சம், அப்புறம் தேன் கொஞ்சம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு ஆளுக்கு செய்கிறனால அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இஞ்சியை வந்து நல்லா துருவி அந்த தண்ணியில் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து துருவுறது தான் வந்து யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கட் பண்ணுறதோ இல்லை வந்து இடித்து போடுறதோ எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் அவ்வளோவா இறங்காது அப்படின்னு எனக்கு தோணும். பட் நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுவே போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச புதினா இலை இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வந்து அதை அப்படியே விட்டுறணும் கொதிக்கட்டோன்னு. அப்புறம் வந்து அழுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு மூடியை வச்சு அதை மூடிடணும். அப்போ தான் அந்த புதினா ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அந்த மூடி வச்சுட்டு சைட்லே நம்ம இங்கே வந்து ஒரு டம்ளர் எடுத்து அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கிறோம். தேன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோடு எடுத்துருக்க கால் லெமன்னையும் அந்த டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் கழித்து அதை ஓப்பன் பண்ணி அந்த டம்ளரில் வந்து இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஹனி சேர்த்துருக்கனால எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் தெரியும் இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கசந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி விஷயங்களும் குடிச்சு நம்ம வந்து இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணிக்க முடியும்னு.